வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இன்றைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நடக்குது. சனி வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறாரு. சனி பெயர்ச்சியை பற்றி ஏற்கனவே வந்து 12 ராசிகளுக்கும் பலன் வீடியோவாகவே ஓட்டாமல் ஆனாலும் இன்னைக்கு அகேஷன், இன்னைக்கு தான் சனி பெயர்ச்சி. அதனால் வந்து சில டிப்ஸ், ஜோதிட ரீதியாக சில டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். முதல்ல வந்து மேஷம். மேஷத்துக்கு வந்து கடந்த சனி அஷ்டம சனி. அஷ்டம சனின்னா வந்து என்னென்னா, ஒரு மனுஷன் வாழ்நாளில் எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, ஆஸ்பத்திரி, சுடுகாடு, இங்கெல்லாம் போக வேண்டி வரணும். அதே போல் நம்ம சொத்தை அடுத்தவன் அனுபவிப்பான், அடுத்தவனுடைய கடனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டி வந்துடும். அப்படி ஒரு காலகட்டம். ஆனால் இந்த சனி வந்து 9க்கு வராது. 9க்கு வர்றது வந்து ரொம்ப நல்லது தான். அஷ்டம சனியோடு ஒப்பிடும்போது இந்த பாக்ய சனி வந்து பெட்டர். அதாவது அஷ்டம சனி இருக்கும்போது நமக்கு வர வேண்டியதை போய் கேட்டால், நானா, உனக்கா, கடனா, பைத்தியமாக உனக்கு அப்படிம்பானுங்க. இதே வந்து சனி பாக்கியத்தில் வந்தாச்சுன்னா, ஆமாப்பா, உனக்கு செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்றேனே அப்படிம்பான். அதான் வித்தியாசம். அதே போல் இந்த அஷ்டம சனியில் வந்து சிக்கி சீரழிஞ்சி அங்கேருந்து பெயில் அவுட் ஆகவே முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கும். இந்த பாக்கிய பாவத்தில் சனி வரும்போது மேற்கு திசையாக இருந்து ஒரு நல்ல செய்தி வரலாம், ஒரு லிஃப்ட் கிடைக்கலாம். முன்ன பின்ன தெரியாதவங்க உதவி கிடைத்து அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே போல் இந்த சொத்து, முதலீடு, சேமிப்பு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் டிராகிங் ஏற்படும். அது வேற கதை. அதே போல் உடல்நிலை, அஷ்டம சனியில் உடல்நிலை, உடல்நிலைக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகளெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி ஹெல்த்தில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். ஆனால் இந்த மேற்கு திசையாக தூர பயணம் மேற்கொள்ளும்போது ஏதாவது சின்ன விபத்து போல நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது மேஷராசி. அடுத்தது வந்து ரிஷபம். ரிஷப ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கடந்த சனி வந்து சப்தம சனி, அதாவது 7ஆம் இடத்துல சனி. இதனால் மனமானவர்களுக்கு மனைவியால், மனம் ஆகாதவர்களுக்கு காதலியால், அதே போல் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பார்ட்னர்களால் சில நொல்லு லந்து எல்லாம் இருந்திருக்கும். அந்த சனி 7லிருந்து விலகுவது நல்லது. இதனால் வந்து பழைய கசப்புகள் மறையலாம். அதே நேரத்தில் இந்த சனி வந்து 8க்கு வர்றார். 8க்கு வரும்போது இப்போ கொஞ்சம் முன்னே மேஷராசிக்கு சொன்னேன், கடந்த காலத்தில் அஷ்டம சனி அந்த எஃபெக்டெல்லாம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் பிறக்கும். ஆனால் இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 9-10க்குடையவர். அவர் 8க்கு வர்றார். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, இந்த பூர்வீக சொத்துக்கள் அதை வந்து விற்கிறதோ வைக்கிறதோ ஏதோ செய்து அதுக்கு சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கலாம். அதே போல் 10க்குடையவராக இவர் 8க்கு வர்றதுனால இவ்வளோ காலம் வேலை வெட்டி இல்லாத இருந்தவங்க கொஞ்சம் டைட் ஷெட்யூலுக்கு மாறலாம். அந்த வகையில் இது நல்லது தான். ஆனால் அஷ்டம சனி என்ற வியூவில் பார்க்கும்போது இந்த கால், நரம்பு, ஆசனம் இவை தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி வந்து ஆயுள்காரன், அதனால் அவர் வந்து 8ல் இருந்தாலும், ஆயுஷ்தானத்தில் வந்தாலும் டிக்கெட் போட மாட்டார். அவருக்கு வேற ஏதாவது பாவகிரகத்தினுடைய சேர்க்கையோ பார்வையோ கிடைச்சா அது டிக்கெட்டுக்கு போகும். மற்றபடி வந்து டிக்கெட் எல்லாம் நடக்காது, பயந்துக்காதீங்க. அடுத்தது வந்து மிதுனம். மிதுனத்துக்கு 3, 4, 5, 6 கடந்த சனி வந்து 6ஆம் இடத்து சனி. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் சொல்கிறது ஃபாஸ்ட்.
அதாவது ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா, எதிரிகள் எதிரிகளோட மோதலத்திலேயே வந்து வாழ்க்கை பரபரப்பா இருக்கும். அதே போல் இந்த கடன், வழக்கு, நோய், விவகாரங்கள் இது மேல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி வரும். அதுல வெற்றி கூட கிடைக்கும். இப்ப அந்த சனி ஆறாம் இடத்திலிருந்து ஏழுக்கு வர்றதுனால என்ன நடக்கும்னா, இப்ப வந்து ரிஷபராசிக்கு கடந்த காலத்துல நடந்திருக்கும்னு சொன்னேன், ஃப்ரெண்ட், லவர், பார்ட்னர், வைஃப் இவர்களால் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து கடகம். இவங்களுக்கு கடந்த சனி வந்து பஞ்சம சனி. தெலுங்குல வந்து ஒரு பழமொழி உண்டு, பஞ்சம சனி வாழ்ந்து மஞ்சம் பக்கம் கூட சேர்க்கக்கூடாது. அதாவது அஞ்சில் சனி இருக்கிறவனை நம்ம கட்டில் பக்கத்தில் சேர்க்கப்படாது. கிராமத்துலலாம் வந்து மரத்தடியில் கைத்து கட்டில் போட்டு உக்காந்துக்கிட்டு கடலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறவனும் பக்கத்தில் சேர்க்கப்படாது. ஏன்னா அவனுக்கு உத கொடுக்க வந்தவன் நமக்கும் உத கொடுத்துட்டு போயிடுவான். அதான் அந்த பழமொழியினுடைய அர்த்தம். அதாவது இந்த அஞ்சில் சனி இருந்தால் அங்கே வந்து மறதி, குட்டி குழப்பம், அவமானம், தவறான முடிவுகள், நம்ப வேண்டியவனை சந்தேகப்பட்டுறது, சந்தேகப்பட வேண்டியவனை நம்பிடுறது, இப்படியெல்லாம். அதே போல் இந்த வாரிசுகள், இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு அது தாமதமாகலாம், குழந்தை பிறந்து இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒன்று கிடக்க ஒன்று நடந்துக்கிட்டு இப்படி இம்சை. அந்த சனி வந்து ஆறுக்கு வராது. இப்போ ஆறுக்கு வர்றது நல்லது தான். சனி ஆறுக்கு வரும்போது அங்கே வந்து சத்ரு ஜெயம், ரோக நிவர்த்தி, குண விமுக்தி இந்த மாதிரி நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த கடகத்துக்கு வந்து அந்த சனி வந்து ஏழுக்குடையவராகவும் இருக்கிறார். அந்த ஏழுக்குடையவர் வந்து ஆறில் வரும்போது மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கிறது, அங்கே கொஞ்சம் முட்டல் மோதல்கள் இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து சிம்மம். சிம்மத்துக்கு இப்போ வந்திருக்கிறது வந்து அஞ்சில சனி, அதுக்கு முன்ன வந்து நாலில் சனி. நாலாம் இடத்துல சனி இருந்தால் அதாவது பாஸ்டர் சொல்ற அப்போ வந்து இந்த மாணவர்கள் பெரிதாக பாதிக்கப்படுவார்கள். அதே போல இந்த தாய், வீடு, வாகனம் இந்த வகையிலெல்லாம் சிக்கல்கள். இப்போ அந்த சனி அஞ்சுக்கு வராது. அஞ்சுக்கு வரும்போது அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ நான் கொஞ்சம் முன்ன சொன்னேன் இந்த அஞ்சில சனியை பற்றி, அந்த மாதிரி மறதி, புத்தி குழப்பம், அவமானம் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கன்னி. கன்னிக்கு வந்து கடந்த சனி வந்து மூணாம் இடத்துல இருந்தார். சனி மூணில் இருக்கலாம், தைரியஸ்தானம், அது நல்லது. ஆனால் அவர் வந்து இப்போ நாலுக்கு வர்றார். இந்த நாலாம் இடத்து சனி எட்டு, எட்டுன்னா அஷ்டம சனி, நாலுன்றது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதி வந்து முழுக்க சாகிறது கூட பரவாயில்ல, பாதி சாகிறது ரொம்ப இம்சை. அப்படி ஒரு நிலைமை இவங்களுக்கு வரலாம். இந்த நான்காம் இடத்துல சனி வரும்போது அங்கே தாய், தாய்க்கு உடல்நலம் பாதிக்கிறது, அவர்களோடு கருத்து மோதல்கள் இப்படி நடக்கலாம். அதே போல் வீடு மாற வேண்டி வர்றது, இல்லை வீட்டை வந்து ஆல்டர் பண்ணுறேன்னு இறங்கி அது பாதியில் முட்டிக்கிட்டு நிற்கிறது. அதே போல் வாகனம் விவரம் புரியாமல் பழைய வாகனத்தை அதிக விலைக்கு வாங்கிடுறது, இல்லை சிறு விபத்துகள் இப்படி வாய்ப்பு. அடுத்தது வந்து துலாம். துலாமுக்கு வந்து பரவாயில்ல. இப்போ கடந்த சனி வந்து ரெண்டாம் இடத்துல சனி. இப்போ மறுபடியும் தெலுங்கில் ஒரு பழமொழி, அங்கட்டில் அண்ணி உண்டி, அல்லுடி நோட்டில் சனி உண்டி. அதாவது மாமனார் வந்து வீட்டோட மாப்பிள்ளைக்கு கடை வச்சு கொடுக்குறாரு. கடையில் எல்லா சரக்கும் இருக்கு, ஆனால் வியாபாரம் நடக்கல. என்னடா மேட்டர்னா மாப்பிள்ளை நாக்கில் வந்து சனி அப்படி. அதாவது வந்து வேகண்டியாக பேசி கொடுக்குறது, குதர்க்கமாக பேசுறது இப்படியெல்லாம். அதே போல் வந்து கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகிறது, அல்லது வாக்கு கொடுத்துட்டுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அதை நிறைவேற்றுறது இப்படியெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அதே போல் குடும்பத்தில் கலகங்கள்,
இந்த காசு பணம் கொடுத்தது திரும்பாம வாங்கினது திருப்ப முடியாம அப்படி போயிட்டு இருந்தது. அந்த சனி மூணுக்கு வரும்போது அது நல்லா இருக்கும். சனி மூணுக்கு வரும்போது அவங்க மனோதைரியம் கூடுதல். அதே போல இந்த பயணங்கள் வந்து லாபகரமா இருக்கிறது. இப்படி இது வந்து நல்ல அமைப்பு தான் துலாமுக்கு. அடுத்தது வந்து விருச்சிகம். இவங்களுக்கு வந்து கடந்த சனி வந்து ஜென்ம சனி. இது சனின்னாலே வந்து என்னடான்னா இந்த வண்டிக்கு சைலன்சர் மாதிரி மனிதர்களுக்கு வந்து ஆசனம் வந்து நாம பழைய சினிமாவிலெல்லாம் பார்த்துருக்கோம். வில்லனுடைய வாகனத்துல வந்து அந்த சைலன்சருக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தையோ எத்தையோ போட்டு அடைச்சி வச்சிருவார் ஹீரோ. அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் ஸ்டார்ட் ஆவார் அந்த மாதிரி. அதுவும் ஜென்ம சனின்னு சொல்லும்போது அது வந்து என்ன ஆகும்னா கான்ஸ்டிபேஷன்லேருந்து பைஸ் வரைக்கும் போகும். அதே போல் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது அப்படியே ஏழை பார்த்தோம். அதனால் வந்து தம்பதிகள் இடையே சிக்கல், ஒருவேளை காதலிக்கிற வயசாக இருந்தால் காதலியுடன் சிக்கல், இப்படியெல்லாம் போயிட்டுருக்கோம். அது வந்து இப்போ ரெண்டாவதுக்கு வராது சனி. வந்து ஜென்மத்தில் சனி இருக்கும்போது எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு கூங்குறது. இந்த ரெண்டாவது இடத்துல சனி வரும்போது என்ன ஆகும்னா இந்த எரிமலையை ஓப்பன் ஆன மாதிரி வாயை திறந்ததுமே கைவி ஊற்ற வேண்டியது. ஆக்சுவலாக வந்து விருச்சிகம்னாலே அவங்க பேச்சு வந்து தேன் கொட்டுற மாதிரி இருக்கும். இதில் இன்னும் ரெண்டாம் இடத்துல சனி வேறு இடத்துல எப்படி இருக்கும் பாருங்க. அதனால் வந்து ஒரு சின்ன வார்த்தை பேசுறதா இருந்தாலும் யோசனை பண்ணி மானிட்டர் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா அது சிக்கலாக போயிடும். அதே போல் வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இந்த கொடுக்கல் மாதிரி அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது வந்து தனுசு. தனுசுக்கு வந்து கடந்த சனி வந்து விரய சனி, இப்போ அவர் லக்னத்துக்கு வந்திருக்கார். இப்போ விரய சனின்னு சொல்லும்போது என்னடான்னா சனின்னாலே வந்து லேபர், அதாவது இவங்க ஏதாச்சும் தொழில் பண்ணுறாப்புல இருந்தால் இந்த தொழிலாளிகள் அவர்களுடைய அந்த நான் கோஆப்ரேஷன் இல்லை திருட்டு இப்படி. அதேபோல் வீண் விரயங்கள், அதாவது வந்து யாரையோ பார்க்க போய் அவர் அங்கே இல்லாமல் போய் ரிட்டர்ன் ஆகிறது, இப்படி வீண் செலவுகள், வேலைக்கு திங்க முடியாமல் வேலைக்கு தூங்க முடியாமல் இப்படியெல்லாம் போயிருக்கும் அந்த கடந்த சனி. இப்போ அந்த சனி வந்து லக்னத்துக்கே வர்றார். அதாவது அப்போ அந்த சனி வந்து விரயத்தில் இருக்கும்போது அனுபவித்த அந்த ஆங்ஸைட்டி, அன்டைம் ஃபுட்டு, தூக்கமின்மை, ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து இப்போ உடல்நல கோளாறுகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக கால் நரம்பு ஆசனம் இவை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அடுத்தது வந்து மகரம். மகரத்துக்கு வந்து என்னென்னா கடந்த சனி வந்து லாப சனி, அது பிரச்சனை இல்லை. அதாவது வந்து சனி லாபத்தில் இருக்கும்போது தொழிலாளர்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இவர்களாலெல்லாம் வந்து நன்மை நடக்கணும். அதே போல் இந்த ஐரன், ஸ்டீல், ஆயில், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்து அனுகூலமாக இருந்திருக்கும். இப்போ அது வந்து அதே சனி வந்து விரயத்துக்கு வர்றார். விரயத்துக்கு வரும்போது கடந்த சனியில் யாராலெல்லாம் லாபம் நடந்ததோ அவங்களாலேயே நஷ்டம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல் இந்த விரயத்தில் சனி வரும்போது என்ன ஆகும்னா இந்த வீண் செலவுகள், உதகாத செலவெல்லாம் வந்து ரெக்க கட்டிக்கிட்டு பறக்கும். இதே வந்து ஒரு உபயோகமான செலவு, உதாரணமாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், ஒரு நல்ல செலவு, அதை செய்ய முடியாது, தள்ளிக்கிட்டு போகும். அப்படி ஒரு அமைப்பு. இப்போ அடுத்தது வந்து கும்பம். கும்பத்துக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி இருந்தது கடந்த காலத்தில். இந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா வேலை இருக்கும், வந்தால் நாலு வேலை ஒன்றா வரும், இல்லைன்னா சுத்தமாக வேலையே இருக்காது. அப்படி அதே போல் வந்து இந்த தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அதனால் வந்து சொதப்படுறது இப்படியெல்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த சனி வந்து பதினொன்றுக்கு வரார். அந்த சனி பதினொன்றுக்கு வரும்போது அங்கே இந்த தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது. அதே போல் பொறுமை, தம்பி குளிச்சுட்டு வர, அதுவும் போவார் பெரிய மனுஷன், ரெண்டு மணி நேரம் ஆகும். இதே வந்து சனி நல்லா இல்லாதவன் போடாங்க ப்ரோக்ராமும் ஆச்சு இதுவும் ஆச்சுன்னு எந்திரிச்சு வந்துடுவான். ஆனால் சனி அனுகூலமாக இருக்கிறவன் வந்து பொறுமையாக உட்காந்துருப்பான்.
அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த காலகட்டத்தில். அடுத்தது வந்து மீனம், இவங்களுக்கு வந்து கடந்த சனி வந்து பாக்ய சனி, அதாவது வந்து இது வந்து அப்பாவுடைய முன்னேற்றத்தை பாதிக்கிறது. அதே போல தந்தையுடன் மனக்கசப்புகள், அதே போல இந்த முதலீடு சேமிப்பு தூர பயணங்கள் இதெல்லாம் வந்து தாமதமாகிறது, அதுல சிக்கல்கள் வர்றது, இப்படி எல்லாம் போயிருக்கும். இப்ப இந்த சனி வந்து 10க்கு வராது, இதனால வந்து அந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி இந்த 10ஆம் இடத்துல சனி வர்றதுனால தொழில் வளர்ச்சி அதிகரித்து ஒரு சில வேலைக்காரர்களை கூட வைத்து வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இது வந்து இந்த தொலைக்காட்சிகள்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் செய்திகள் அப்படின்னு போடுவோம், அப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் இந்த 12 ராசிக்கு ஷார்ட்டா க்யூட்டா இந்த சனிப்பெயர்ச்சி பலனை சொல்லியிருக்கேன். ஏதாவது விடுபட்டு இருந்தா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, சொல்றேன். நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து சார்.